முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று புரட்டாசி 16 அக்டோபர் 3 வியாழக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் நிதானத்துடன் இருக்க வேண்டும். இதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. தேவையில்லாத கோபம், வருத்தப்படுவது, கவனக்குறைவு, அலட்சியப்போக்கு, இப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் விவேகத்துடனும் உற்சாகத்துடனும் நீங்கள் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு காலை நேரத்திலேயே தியானம் செய்வது, எளிய உணவை ஆகாரமாக எடுத்துக்கொள்வது இவை துணை புரியும். மேலும் தெய்வ வழிபாடு என்று பார்க்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு கை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் நல்லவர்களோடு பழக வேண்டியது அவசியம். இல்லாவிட்டால் தனித்து கூட இருக்கலாமே தவிர தனித்து இருக்க முடியாது. ஒரு பொழுதுபோக்கு வேண்டும், ஒரு பேச்சு துணை வேண்டும் என்ற ஒரு ஏதாவது ஒரு காரணத்திற்காக தீயவர்கள், நல்ல பழக்கம் இல்லாதவர்கள், ஏமாற்றக்கூடியவர்கள், வம்பு பேசக்கூடியவர்கள் இவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. இப்படியாக உங்களுடைய சேர்க்கை சரியானதாக இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் தனித்திருக்க வேண்டும். இதை இன்றைக்கு கடைபிடித்தால் பிரச்சனை ஏதும் இருக்காது, நற்பலன் தரக்கூடிய நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. மிதுன ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் சக்திக்கு உட்பட்ட காரியத்தை செய்வது நல்லது. குறிப்பாக பண விஷயத்திலே பிறருக்கு உதவுவதாக இருந்தாலும் கூட இயன்ற அளவிற்கு உதவ வேண்டும். நீங்கள் கொஞ்சம் துணிந்து எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலையிலே உதவி செய்வதும் தவறு, செலவு செய்வதும் தவறு, கடன் வாங்குவதிலும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படியாக இன்றைய நாளிலே அகலக்கால் வைக்கக்கூடாது. உங்களுடைய நிலையை உணர்ந்து இப்போது இருக்கக்கூடிய நேரத்தை புரிந்து நீங்கள் சரியாக நடந்து கொண்டால் இது நல்ல நாளாக இருக்கும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா தேவி. கடகராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்பட்டால் அதை பொருட்படுத்தக்கூடாது. அதாவது ஒரு சிறிய தாமதம் ஏற்படுகிறது, தடை வருகிறது என்றால் முக்கிய பணிகளை நீங்கள் அப்படியே செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு இறை வழிபாடு செய்து மனதிலே நம்பிக்கையை வளர்த்து பிறகு காரியங்களை செய்ய வேண்டும். அப்படியாக நீங்கள் இன்றைக்கு சஞ்சலம், குழப்பம் இது இல்லாமல் தெளிவாக இருக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். இதை கவனத்தில் கொண்டால் இது பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. சிம்மராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் நல்ல ஒரு வாகன யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்றால் இன்றைக்கு அதற்குண்டான முயற்சியை செய்யலாம். பயணங்களை திட்டமிடுவது நற்பலன் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வது, முன்னேற்றம் பெறுவது இது சம்பந்தமாக சிந்திப்பீர்கள். சிந்திக்கும்போது நல்ல முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருட ஆழ்வார். கன்னிராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் துணிந்து செயல்படக்கூடிய நபராக இருப்பீர்கள். கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வீர்கள். அதிகமான பொறுப்பு உங்கள் மீது சுமத்தப்பட்டாலும் கூட துணிந்து ஏற்றுக்கொள்வீர்கள். புதிய விஷயங்களாக இருந்தாலும் கூட கற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உங்களிடத்திலே இருக்கும். கூடுதல் அதிகாரம், பொறுப்பு, பதவி போன்ற விஷயங்கள் கிடைத்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பிறகு அதை எப்படி செய்வது, அதற்கு என்ன தகுதிகளை வளர்த்து கொள்வது என்று சிந்திப்பீர்கள். இப்படி செய்யும்போது இது உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி. துளாராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் குடும்ப நபர்களோடு ஒற்றுமையாக இருக்க முடியும். வாழ்க்கை துணையிடத்திலே தேவையில்லாத மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தால் சிறிய ஒரு பேச்சானது அப்படியே வாக்குவாதத்தில் போய் அது சண்டையாக முடிந்திருந்தால் அதுவெல்லாம் இப்போது சரியாகும்.
பிறரோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் பிணக்குகள் இதெல்லாம் சரியாகக்கூடிய நாளாக இருக்கிறது. ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பிறருடைய மனதை புரிந்து கொள்ள முடியும், விட்டு கொடுக்க முடியும், மன்னிக்க முடியும். இப்படியாக நீங்கள் பெருந்தன்மையான நபராக இன்றைக்கு காணப்படுவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையிலே உங்களுடைய நாளை தொடங்க வேண்டும். எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். எதிர்பாராத பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட தளர்ந்து போய்விடக்கூடாது. மனதிலே உறுதி இருக்கும்போது எதையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். பின்னடைவு, கடன் ஏற்பட்டு விட்டது, வேலையிலே பிரச்சனை இருக்கிறது என்றாலும் கூட எல்லாவற்றையும் நம்மால் சரி செய்ய முடியும், இந்த நிலை மாறும் என்ற நம்பிக்கை வேண்டும். அந்த அளவிற்கு இப்போது உங்களிடத்திலே மனோதிடம் இருக்கும். தடை தாமதம் ஏற்பட்டு பிறகு அது சரியாகிவிடும். ஒரு தொய்வுக்கு பிறகாக பலன் கிடைக்க தொடங்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமாள். தனுசு ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் செலவுகளை செய்யக்கூடிய நபராக இருப்பீர்கள். சிறு சிறு பயணங்களை செய்து அதன் மூலமாக பலனை அடைய முடியும். வேலை பளு அலைச்சல் கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் அதற்குண்டான பலன் கிடைத்துவிடும். செலவுகள் செய்ய நேரிடலாம், ஆனால் அது நல்ல செலவாக இருக்கும், மன நிறைவே தரும். ஒரு சிலர் சக்திக்கு உட்பட்டு தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். அது உங்களுக்கு மன நிறைவையும் திருப்தியையும் தரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. மகர ராசி என்பர்களே, இது லாபம் தரக்கூடிய நாளாக தெரிகிறது. சுய முயற்சியின் பெயரால் ஆதாயத்தை அடைய முடியும். சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு அதற்குண்டான ஒரு பிடி கிடைக்கப் பெறுவீர்கள். இந்நாள் உங்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய நாளாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. அது நீங்கள் எதிர்பார்த்த மாற்றமாக இருக்கும். நீங்கள் எதை விரும்பினீர்களோ, எதற்காக முயற்சித்தீர்களோ அதை அடைய முடியும். பெரிய இலக்காக இருந்தாலும் கூட இன்றைக்கு அது சாத்தியமாகும். அதே போல் இன்றைய நாளிலே தீய பழக்க வழக்கம் கொண்ட நபர்கள் அதை கைவிட வேண்டும் என்று முடிவு செய்தால் அதற்குண்டான வைராக்கியம் கிடைக்கப்பெறும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கும்பராசி என்பர்களே, இந்நாளிலே நீங்கள் வேலை சம்பந்தமாக திருப்தியற்ற வேலை செய்யக்கூடியவராக இருந்தால் நல்ல வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். அல்லது வேறு துறைக்கு மாற்றப்படுவீர்கள். வேறு பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சூழ்நிலை மாறும், செய்ய வேண்டிய வேலை மாறும். அது உங்களுக்கு மனநிறைவை தரும். அதே போல் வேலையே அமையாமல் கஷ்டப்படக்கூடியவர், ஒரு வேலை இருந்து அதை இழந்தவர், வேறு வேலை கிடைக்காமல் வருத்தப்படக்கூடியவர், அவர்களுக்கு இப்போது ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகம் புருஷ லட்சணம். அப்படியாக வேலை இல்லாத நபர் ஓரளவிற்கு வசதி படைத்தவராக இருந்தாலும் கூட தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தொடங்குவார். அந்த நிலையானது இப்போது மாறும். நல்ல பணி உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர். மீனராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் ஆலோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம். இலகிய மனம் கொண்டு ஏமாந்து போய்விடக்கூடாது. அதே போல் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாமல் பிறரை பகைத்து கொள்ளக்கூடாது. இரண்டு நிலைக்கும் போகக்கூடாது. அன்பு அதே போல் புத்திசாலித்தனம் இரண்டுமே இருக்க வேண்டும். பிறரிடத்திலே விட்டு கொடுத்து போக தெரிய வேண்டும், கண்டிக்கவும் தெரிய வேண்டும், எந்த நேரத்திலே எதை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து நடக்க வேண்டும். அப்படியாக இன்றைய நாளிலே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். இதை சரியாக நீங்கள் செய்யும்போது இது உங்களுக்கு நற்பலன் நற்பெயர் தரக்கூடிய நாளாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லிங்கோத்பவர். இந்நாள் அனைவருக்கும் உயர்ந்த பலன்களை தரக்கூடிய உன்னதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.